அருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு என் பணிவு கலந்த அன்பான வணக்கங்கள். ஜூபிட்டர் ஸ்கூல் ஆஃப் வேதிக் அஸ்ட்ராலஜி ஜோதிஷ் ஃபண்டமெண்டல்ஸ் சாப்டரில் இன்று 25வது லெசன். முக்தியை தரும் பாவம் எது? முக்தியை தரும் பாவம் 12வது பாவம். மகரிஷிகள் இதற்கு என்ன பெயர் தந்திருக்கின்றார், என்னென்ன விஷயங்களை பற்றி கூறியிருக்கின்றார் என்று ஒரு சிறிய சார்ட்டின் மூலமாக இப்பொழுது நாம் பார்ப்போம். முக்தியை தரும் பாவம் எது? 12வது பாவம். மகரிஷிகள் விரய பாவம் என்று பெயர் தந்திருக்கிறார்கள். இதில் 3 விஷயங்களை பற்றி முக்கியமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 1 வியாய. அய என்றால் லாபம், வியாய என்றால் விரயம். 2வது வியாய சைவா. முந்தைய பாடங்களில் 5வது பாவத்தில் புத்தே சைவா என்று ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம். அதில் புத்தியின் மிக உயர்வான நிலை, அதில் அந்த 5வது பாவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல வியாய சைவா என்றால் விரயம் என்ற விஷயத்தின் மூலம் ஒரு உயர்வான நிலையில் அந்த விரயத்தையே ஒரு ப்ரொடக்டிவ் பாசிட்டிவ் செயலாக மாற்றி அந்த செலவின் மூலம் எப்படி உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதும் இந்த 12வது விரய பாவத்தின் மூலம் நான் தெரிந்து கொள்ளலாம் என்று மகரிஷிகள் கூறியிருக்கின்றார்கள். 3வது வைரி விருத்தாந்தா. வைரி விருத்தாந்தா என்றால் எதிரிகளை நாமே சம்பாதித்து கொள்வது. இந்த பாவத்தின் விரய பாவத்தின் காரகன் சனி. அஷ்டம பாவத்தின் காரகனும் சனிதான், விரய பாவத்தின் காரகனும் சனிதான். இதில் ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்கிறது. 8வது பாவத்திற்கும் 12வது பாவத்திற்கும் சனியே காரகனாக வருவது. அது அடுத்தடுத்து பார்ப்போம். இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1 வியாயா, செலவு, விரயம். இந்த விரயம் என்பது எந்த விதத்தில் இவர்களுக்கு விரயம் ஏற்படும்? பொருளாதார விரயமா அல்லது பூர்வீக சொத்துக்களின் விரயமா, பலவிதமான கட்டிடங்களின் விரயமா, அல்லது நம்மளுடைய புகழ் பெருமை பற்றிய விரயமா, அல்லது நம்மளுடைய அதிகாரத்தை விரயம் பண்ணக்கூடிய இழக்கக்கூடிய நிலை ஏற்படுமா என்பன போன்ற பலவிதமான விரயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த 12வது விரய பாவத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். 2வது வியாய சைவா. விரயம் விரயமாக இருப்பது மட்டுமல்ல, அதையே ஒரு பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையும் இந்த வியாய சைவாவின் மூலமாக ஒளிரும். இது சிலருக்கு மட்டும்தான் சாத்தியம். வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு அறியாமல் தான தர்மங்கள் செய்து வாழ்கிறார்கள் என்று சிலரை பற்றி நாம் சரித்திரங்களில் படிக்கிறோம், இலக்கியங்களில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தர்மமும் தானமும் இந்த வியாய சைவாவின் மூலம் வெளிப்படும். தன்னை வந்து அணுகி தாம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் என்ன கேட்கிறாரோ அதை கொடுப்பதுதான் தர்மம். பலவிதமான தானங்களை கொடுப்பதற்கு பலரையும் தேடி சென்று கொடுக்கும் வழக்கமும் உண்டு. அது அவர்களுக்கு தேவையா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் சில விஷயங்களை, சில பொருட்களை தானமாக தர வேண்டும். அதை கொடுப்பதற்கு ஒரு நபர் தேவை, அவரை தேடி போகிறோம், அது தானம். ஆனால் நம்மை தேடி வந்து நம்மிடம் விரும்பி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறி நம்மிடம் கேட்கும் பொழுது நாம் நம்மால் முடிந்த உதவியை செய்வதுதான் தர்மம். மகாபாரதத்தில் கர்ணன் என்று ஒரு பாத்திரம் உண்டு. அதில் காலையில் சூரிய பகவானை நமஸ்கரிக்கும் பொழுது எந்த பிராமணர் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கும் ஒரு பழக்கம் அவரிடம் இருந்தது.
அந்த தர்மத்தின் புனிதமான ஒரு செயல். ஒரு சமயத்தில் தன்னுடைய உயிரையே தானமாக கேட்கிறார் என்பது தெரிந்தும் தனது கவச குண்டலங்களை உடலில் இருந்து அறுத்து எடுத்து தானமாக கர்ணன் கொடுத்தார். அது இலக்கியத்தில் வரக்கூடிய வியாய சைவா. தெரிந்தும் தன்னுடைய உயிரை இழக்கும் ஒரு புனிதமான செயலை தர்மமாக நினைத்து செய்யும்பொழுது வியாய சைவா என்ற அந்த உன்னதமான குணத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இலக்கியங்களில் சரித்திரங்களில் மட்டுமல்ல, பலரும் தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை ஒவ்வொரு காரியங்களுக்காக ஒதுக்கி வைத்து சில டிரஸ்டுகளை உருவாக்கி குழந்தைகள் படிப்பு அல்லது பெரியவர்களுடைய சௌகரியம் இப்படி பலவித காரணங்களை அமைத்து அந்த டிரஸ்டின் மூலமாக தகுதியானவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு அந்த எந்த விதமான உதவி தேவையோ அதை தர்மமாக செய்து வருகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் தகுதி இல்லாதவர்களுக்கு தரமாட்டார்கள். இதன் மூலம் தனது உழைப்பின் மூலம் வரக்கூடிய ஒரு பகுதியை தர்மத்திற்காக ஒதுக்கி அதை டிசர்விங் பீப்புளுக்கு அடைய வேண்டும் என்ற குறிக்கோளில் வெற்றியும் பெறுகிறார்கள். பலவிதமான டிரஸ்டுகளை நாம் பார்க்கிறோம். ஏழை குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கி ஒரு சின்ன துளி மார்க்கில் தன்னுடைய தகுதியை இழந்து லட்ச லட்சமாக பணம் கட்டி படிக்க முடியாத நிலையில் தவிக்கும் பொழுது அவர்களுக்கு இப்படிப்பட்ட டிரஸ்டுகள் கை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றி தன்னுடைய டிரஸ்டின் செலவின் மூலமாக அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள். இவர்களுடைய விரயம், இவர்கள் செய்யும் செலவு அந்த குழந்தைகளின் ஒரு வாழ்க்கையின் தன்னுடைய பரம்பரையையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை அந்த குழந்தைகள் அடையும். இதுவும் வியாய செய்வா. இதையும் 12 பாவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து வைரி விருத்தாந்தா. வைரி என்றால் எதிரிகள். எதிரிகள் வளர்வதையும் இந்த 12 பாவத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒருவரிடம் ஒரு ஏழையோ அவரது சொந்தக்காரர்களோ ஒரு இழந்த நிலையில் தயர்ந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்குவார்கள். சில காலம் கழித்து அந்த கடனை திருப்பி தர முடியாத நிலை ஏற்படும் பொழுது இந்த கடன் கொடுத்த சொந்தக்காரர் போய் அவரிடம் கேட்டால் அவரால் தர முடியாது. ஒரு முறை கேட்பார், இரண்டு முறை கேட்பார், 4 முறை கேட்பார். 5வது முறை பொறுமை இழந்து சிறு வார்த்தைகளை சிதறவிடும்போது பணம் வாங்கியவர் கொடுக்க முடியாத நிலையில் தாறுமாறாக பேச முடிவில் பணம் கடனாக கொடுத்தவர் கடனாக வாங்கியவரை வைரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதுதான் விரயத்தின் மூலம் நமது செலவின் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக கூட நமது பொருளை செலவிட்டு நம்மளுடைய எதிரிகளை நாமே சம்பாதித்துக் கொள்வது. இதுவும் இந்த வைரி விருத்தாந்தா என்ற வகையில் வரும். 12 பாவத்தின் காரகன் சனி. 8வது பாவத்தின் காரகன் சனி. இந்த 12வது பாவத்தை விரய பாவம் என்று கூறுவது பொதுவான ஒரு விஷயம். ஆனால் 12வது பாவத்தின் மூலம் நாம் எந்த காலத்தில் மோட்சமடைய முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய 5ஆம் இடத்துக்குடையவன் 12ஆம் இடத்தில் மறைந்து போயிருந்தால் முற்பிறவைகளில் செய்து வந்த புண்ணியங்களை தான் மோட்சமடைய செலவிடுகிறார் என்று அர்த்தம். இதுவும் ஒரு செலவுதான். அதே சமயத்தில் இது செலவு, விரயம். விரயம் செய்தால் நிச்சயமாக நாம் ஒரு சுகம் அனுபவிக்கலாம். ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் அந்த சுவையை சுவைக்க முடியும். அந்த 50 ரூபாய் பாக்கெட்டிலேயே இருந்தால் அந்த ஐஸ்கிரீமை கண்ணால் தான் பார்க்க முடியும், சுவைக்க முடியாது. ஆக பல விஷயங்களில் பொருளை செலவு செய்தால்தான் அந்த சுகத்தை அடைய முடியும். ஆக இந்த சனி கிரகம் ஆயுள் காரகன், மனிதர்களை கஷ்டப்படுத்தி அவர்கள் கொண்டு வந்த கர்ம பலனை அவர்களை அனுபவிக்க செய்து ஜெயிலராக இந்த பூமியில் அனைவருக்கும் தண்டனை அளிப்பது சனி. அதே சனிதான் மோட்ச பாவமாகிய விரய பாவத்திற்கும் காரகனாக வருகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட வகையிலும் மோட்சத்தை அடைவதற்கு இந்த சனி உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி என்பதை
பார்ப்போம். இத்துடன் ஆங்கில சாற்றும் இணைக்கப்பட்டுள்ளது. தேவையானவர்கள் அதை உபயோகித்து கொள்ளவும். இதுவரை மகரிஷிகள் விரய பாவத்தை பற்றி என்னென்ன விஷயங்களை கூறியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். விரய பாவம் மிக ஒரு நுண்ணிய பாவம். நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வது மிக மிக அவசியம். தான தர்மங்கள் செலவில் தான் வரும். தர்மம் செய்ய வேண்டுமென்றால் செலவாகும், தானம் செய்ய வேண்டுமென்றாலும் செலவாகும். தானமும் தர்மமும் நாம் மற்றவர்களை தேடி சென்று செய்வதன் மூலம் ஓரளவுக்குத்தான் நன்மை பெற முடியும். சில குறிப்பிட்ட தோஷங்களுக்கு பரிகாரமாகத்தான் தானங்களை நாம் செய்கிறோம். ஆனால் தர்மம் என்பது உங்களை தேடி வந்து யார் என்ன கேட்டாலும் உங்களால் முடிந்ததை க்ஷண நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதுதான் தர்மம். நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை தான தர்மங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக செலவு செய்ய ஒதுக்கி வைக்க வேண்டும். அதே சமயத்தில் உங்களுடைய வருமானம் செலவினால் குறைகிறது என்று நினைக்க வேண்டாம். உதாரணத்துக்கு நீங்கள் 10% உங்களுடைய வருமானத்தில் தான தர்மங்களுக்காக செலவு செய்தால் உங்களுக்கு 10%ல் 10 மடங்கு உங்களுக்கு வருமானம் பெருகி வரும். நாம் முன்னரே 11ஆம் பாவத்தை பார்க்கும்பொழுது 11ஆம் பாவத்தின் தன பாவம்தான் 12வது பாவம். உங்களுடைய 11வது பாவத்தின் தன பாகமாகிய 12வது பாவம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். உங்களுடைய செலவுகள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது, இந்த ஜென்மத்திலேயே நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யும் போது உங்களுக்கு அதனுடைய பிரதிபலன் கிடைக்கும். பல ஜென்மங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே சமயத்தில் மோட்ச பாவம் இதே 12வது பாவம் தான். மோட்சத்தை நீங்கள் தான் அடைய வேண்டும். சனிக்கு அஷ்டம பாவமும் 12வது பாவமும் காரக பாவங்கள். மோட்சத்தை தருபவனும் சனிதான். உங்களுக்கு கஷ்டத்தை தருபவனும் சனிதான். நீங்கள் செய்த கர்ம பலனில் கஷ்டப்பட வேண்டிய கர்ம பலனை நீங்கள் அனுபவிக்க செய்பவன் சனி. அதே சமயத்தில் நீங்கள் நற்பலன் செய்து பிறந்திருந்தால் உங்களுக்கு மோட்சத்தையும் தருபவன் அதே சனிதான். 12ஆம் பாவம் மோட்ச பாவம். உங்களுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டுமென்றால் அந்த மோட்சத்தின் பூர்வ புண்ணியஸ்தானம் எது என்று பாருங்கள். 4வது பாவம். 4வது பாவம் என்பது 12 மணியை. நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது தாயின் மடியிலும், யுவனாக இருக்கும்பொழுது ஒரு தாரத்தின் மடியிலும் உறங்கும் நேரம். இதன் மூலம் என்ன தெரிய வேண்டுமென்றால், பெண்களாகிய தாய்க்கும் தாரத்திற்கும் அல்லது கணவருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. அவர்களை முடிந்த வரையில் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். நீங்கள் இரவில் அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக உறங்கினால் உங்களுடைய புத்தி தெளியும், நல்ல உயர்வான எண்ணங்கள் தோன்றும், செயல்கள் திறம்பட நடக்கும். அதே சமயத்தில் 12ஆம் பாவமாகிய மோட்ச பாவத்திற்கு பாக்கிய பாவம் எது என்று பார்த்தால் ஆயுள் பாவமாகிய அஷ்டம பாவம். மோட்சம் கிடைக்க வேண்டுமென்றால் உங்களுடைய பாக்கிய பாவம் அஷ்டம பாவம். ஆயுள் உங்களுக்கு பாக்கியமாக வரணும், அப்போ தான் மோட்சம் கிடைக்கும். ஆயுள் என்பது இந்த ஜென்மத்தில் நாம் வாழக்கூடிய ஒரு அளவு. அதுவே அது முடிந்ததும் நமக்கு மோட்சம் நிச்சயமாக உண்டு. இந்த மோட்சம் மரணம் என்ற பெயரில் ஏற்படும். புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஒவ்வொரு முறையும் பிறந்து வாழ்ந்து இறந்து இந்த வாழ்க்கை சக்கரத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை முறை பிறந்தோம் எத்தனை முறை இறந்தோம் என்று தெரியாது. அந்த பிறப்புக்கும் ஆயுளுக்கும் இறப்புக்குமே சனிதான் காரணம். ஆனால் அதே சனிதான் மோட்சத்திற்கும் காரகனாகிறான். ஆக சாவி அவனிடம்தான் இருக்கிறது. மோட்சத்திற்கு செல்ல வேண்டிய பாதையின் சாவி சனியிடம்தான் இருக்கிறது. அவன்தான் கால்களுக்கு அதிபதி. நாம் போகக்கூடிய பாதை சரியான பாதையில், நேர்மையான பாதையில். இறைவன் என்ன சொல்கிறான், இறைவன் யார், எங்கிருக்கின்றான், இறைவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம், நம்மை போல் பலர் வாழ்கிறார்களே அவர்களுக்கும் நமக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம், அவர்கள் யார், நான் யார், இறைவன் யார், இவர்கள் அனைவரும் எங்கிருந்து வந்தார்கள், எங்கே வாழ்கிறார்கள் என்பதை
முழுமையாக உணர்ந்து உள்ளது உள்ளபடி உங்களுக்கு உணர்த்தக்கூடிய கிரகம் சனிதான். நீங்கள் உங்களை அறிய வேண்டுமென்று முயற்சி செய்தால் குருவாகிய வியாழனும் சனியாகிய கிரகமும் உங்களுக்கு உறுதுணை செய்வார்கள். தத்துவங்களையும் அறிவுபூர்வமான விஷயங்களையும் உண்மையான விஷயங்களையும் தியானத்தின் மூலமாகவும் மந்திரத்தின் மூலமாகவும் இறைவனை நீங்களே நேரில் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்தும் ஒரு ஃபிலாசபிக்கல் மனிதனாக உங்களை உயர்த்துவார்கள். ஸ்பேஸ் அண்ட் டைம், வானமண்டலமும் அதில் உழவும் ஆக்சிஜனுமாக குருவும் சனியும் உலா வருகிறார்கள். அவர்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டால் உலகம் எப்படி இயங்குகிறது என்ற பேருண்மையை நீங்கள் அறிவீர்கள். மோட்சத்தை அடைவது ஒரு ஃபிசிக்கல் நிகழ்ச்சிதான், ஆனால் உங்களுடைய மனம் செம்மையடைய வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று பழமொழி கூறுவார்கள். அந்த மனம் செம்மையடையும் போது மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்றால் குரு பகவான் உங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்கிறார் என்று அர்த்தம். அவருடைய எண்ணங்களும் செயல்களும் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஏன் பிறந்தீர்கள், ஏன் வாழ்கிறீர்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். அதே சமயத்தில் இன்று நினைத்தால் நாளை கிடைத்து விடாது மோட்சம். கடற்கரையில் உள்ள மணல்களை எண்ணிவிடலாம், ஆனால் நாம் வாழ்ந்து வந்த ஜென்மங்களை எண்ண முடியாது. அவ்வளவு ஜென்மங்களை நாம் எடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு விஷயங்களை துறந்து நல்ல காரியங்களில் நல்ல விஷயங்களில் மனதை செலுத்தி படிப்படியாக உங்களுடைய ஆன்மா மனம் உடல் ஆகிய மூன்றையுமே புனிதமடைந்து ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு நிலையை நீங்கள் அடைந்து நீங்கள்தான் இறைவனை தேடி அவனுடைய பாதத்தில் சேர வேண்டும். யாரும் கொடுக்க மாட்டார்கள், மோட்சத்தை யாரும் கொடுப்பதில்லை. நீங்கள் முயற்சி செய்து அடைய வேண்டும். உங்களுடைய கேந்திரங்களின் பலம் கொண்டு உங்களுடைய இறைவனின் அருள் கொண்டு நீங்கள் மோட்சத்தை அடைய வேண்டும். உங்களுடைய வைராக்கியமும் உங்களுடைய மன உறுதியும் உங்களுடைய செயல் திறமையும் உங்களுடைய எண்ணங்களும் புனிதமடையும் போது நீங்கள் மோட்சத்தை அடைவீர்கள். உங்களுடைய இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்ற வாழ்க்கை சக்கரத்தில் உங்களுடைய இந்த வாழ்க்கையின் முடியும் இடம்தான் இறைவனுடைய பாதம் மோட்சம். அதை நீங்கள்தான் அடைய வேண்டும். ஒவ்வொரு முறை நீங்கள் செய்யும் நற்காரியங்கள் நல் எண்ணங்கள் நற்செயல்கள் உங்களுடைய விரயமாக இருக்கலாம், செலவாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு ரியாக்ஷன் உண்டு. அந்த ரியாக்ஷனின் மூலம் இந்த பிறவியில் நீங்கள் சில தர்மங்கள் தான தர்மங்கள் உங்களுடைய சக்திக்கு மீறி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அதனால் ஏற்படும் மறுபடல்களை நீங்களே அனுபவிக்கலாம். ஏனென்றால் செலவை கொடுப்பவன் சனிதான், அதே சமயத்தில் உங்களுடைய ஆயுளை கூட்டி கொடுப்பவனும் சனிதான். இதே ஜென்மத்தில் நீங்கள் செய்யும் நற்காரியங்களினால் சமுதாயத்திற்கும் மனித இனத்திற்கும் நன்மை நடக்கிறது என்று இறைவன் அறிந்தால் நிச்சயமாக உங்களுடைய நாட்கள் இந்த பூமியில் வாழும் நாட்கள் நீட்டிக்கப்படும். அதே சமயம் உங்களால் மனித இனத்திற்கு கஷ்டங்கள் நேர்கிறது என்றால் உடனடி பலன் உங்களுடைய ஆயுள் குறைக்கப்படும். இதனால்தான் மோட்சம் அடைய வேண்டுமென்றால் அது சனியுடைய காரகத்துவம், ஆயுளும் சனியுடைய காரகத்துவம். நீங்கள் செல்லும் பாதையில் உங்களை நடத்தி செல்லும் கால்களாக இருப்பதுதான் சனி. நீங்கள் செல்லும் பாதை நேர்மையான பாதையாக இருந்தால் இறை வழி நீங்கள் நடந்தால் நிச்சயமாக உங்களுடைய ஆயுளும் ஒவ்வொரு ஜென்மங்களிலும் பெருகும், உங்களுடைய அனுபவங்களும் பெருகும், உங்களுடைய நெருக்கம் இறைவனிடம் அதிகமாக அதிகமாக அவனின் அருள் கூடிக்கொண்டே வந்து ஒரு சமயத்தில் நீங்கள் உரிமையுடன் அந்த மோட்சத்தை பெற முடியும். மோட்சத்தை யாரும் தருவதில்லை, நீங்கள்தான் பெற வேண்டும். நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோளும் வாழ்க்கையின் கோலுமே அதுதான். ஆக செலவு செய்வது நிச்சயம் நல்ல விஷயங்களுக்காக இருக்க வேண்டும்,
சுபகாரியங்களுக்காக இருக்க வேண்டும். தேவை அறிந்து அவர்களை தேடி சென்று கண்டுபிடித்து அவர்களுக்கு செய்யும் உதவிகள் நிச்சயம் இறைவனுக்கு போய் சேரும். அதனுடைய பிரதிபலன் உடனேயே உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் உணர்வீர்கள். ஸோ மோட்சத்தை அடைவது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஒரு சிலர் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்திலேயே இந்த பெண்ணை தான் திருமணம் செய்வேன், இந்த வேலைக்குத்தான் போவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார்களே, அதே பிடிவாதம் மனிதர்களுக்கு நான் மோட்சத்தை அடைந்தே தீர்வேன் என்று ஏன் வருவதில்லை? மனம் செம்மைப்படவில்லை. மனம் செம்மைப்பட்டால் இந்த வைராக்கியங்கள் வெற்றி பெறும்போது அதே போல அந்த மோட்சமடையும் என்ற வைராக்கியமும் நிச்சயம் வெற்றி பெறும். உங்களுடைய முயற்சிக்கு இறைவன் காத்து கொண்டிருக்கிறான் பலன் தருவதற்கு. உங்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் பல காரியங்களுக்காக முயற்சிப்பதில்லையா? அதே போல இதையும் ஒரு காரியமாக நினைத்து அடைந்தே தீருவேன் என்ற வெறியுடன் செயலாற்றினால் நீங்கள் நடக்கும் பாதை சனியுடைய கால்களை கொண்டு நடந்தால், நேர்மையான வழியில் சென்றால் உங்களுடைய ஆயுளும் பெருகும், கஷ்டங்களும் குறையும். நீங்கள் பல ஜென்மங்கள் எடுத்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் இந்த பூ உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொர்க்கமாக அமையும். சனியின் பாதை கெட்ட பாதை இல்ல, நல்ல பாதை. அவனுடைய வழியில் எல்லா பொருள்களும் எல்லா இன்பங்களும் பூமியில் உண்டான அனைத்து சுகங்களும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்ற பொதுநல நோக்கு கொண்டவன் சனி. அதே சமயத்தில் அவனை நீங்கள் திருப்தி செய்துவிட்டால் உங்களுக்கு மோட்சம் நிச்சயம். படிப்படியாக கஷ்டங்களும் குறையும், சுகங்கள் பெருகும். நீங்கள் மோட்சமடைந்து இறைவனுடைய பாதத்தில் அனுபவிக்க வேண்டிய அந்த எக்ஸ்டசி என்ற கூடிய பேரானந்தத்தை இந்த உலகில் வாழும் காலத்திலேயே சிறிது சிறிதாக சுவைக்க ஆரம்பிப்பீர்கள். சனியினுடைய வழியில் சென்றால் மோட்சக்காரகனாகிய சனியை நம்புங்கள், அவன் கைவிட மாட்டான். இறைவனும் கிரகங்களும் வேறு வேறு அல்ல. ஆகவே உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை தர்ம காரியங்களுக்கும் தான தர்மங்களுக்கும் செலவு செய்து தகுதியான செலவாக அதை மாற்றி நிச்சயம் மோட்சம் அடைந்தே தீர்வோம் என்ற வைராக்கியத்துடன் வாழ்ந்து கூடிய சீக்கிரத்திலேயே சில சில ஜென்மங்களிலேயே உங்களுடைய மோட்சத்தை எட்டிப்பிடித்து பேரின்ப வாழ்வு அடைவீர்கள் என்ற ஒரு நல்ல செய்தியுடன் இந்த 25வது லெசனை முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த பாடத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் இணைபிரியா சகோதரன் கே எஸ் சோமசுந்தரம். நன்றி, வணக்கம்.